ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எயிட் டைம்ஸ் நியூ யூவல். புதுசாக ஏதோ ஒரு கொரோனா வைரஸ் வருதா? அந்த கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா உலகத்தில் 1/3 ஆஃப் த பாப்புலேஷனே அழிஞ்சு போயிருமா? இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அந்த வைரஸ்க்கு பேரே கொடுத்தாச்சு, அது பேர் நியோகோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த வைரஸ் பற்றி உண்மையாகவே அது வருமா, வந்தால் உலகம் அழிஞ்சு போகுமா தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனால பீர் ரிவ்யூடு ஜேர்னல் ஒரு ஜேர்னல் பேப்பர் ரிலீஸ் ஆகுது. அந்த ஜேர்னல் பேப்பர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட் வச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அந்த பேட் ரிசர்ச் பண்ணும்போது பேட்குள்ள புதுசா ஒரு வைரஸ் வந்திருக்கு. அந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஸ் கிடையாது, மெர்ஸ் வைரஸ். ஆனா மெர்ஸ் வைரஸா இருந்தா கூட அந்த நியூ வைரஸ் சார்ஸோட கொரோனா வைரஸ்க்கு மேட்சபிளா இருக்கு. அதோட டிஎன்ஏ, அதோட ஸ்ட்ரக்சர்லாம் மேட்சபிளா இருக்கு. அப்ப இது இன்னொரு ஃபோர்த் கொரோனா வைரஸா, ஃபோர்த் வேவா அப்படின்னு ஒரு க்வெஸ்டினோட அந்த பேப்பர் முடியுது. இந்த பேப்பர் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் இதை படிச்சு பார்த்துட்டு அப்ப ஃபோர்த் வேவ் வரும், ஃபோர்த் வேவ் வந்துச்சுன்னா வேர்ல்டே ஒரு பேண்டமிக்குள்ள திருப்பி ஒரு பேண்டமிக்குள்ள போகும், லாக்டவுன் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த நியோகோ பத்தி ரொம்ப சீரியஸா இப்ப ரீசெண்டா டாக்ஸ் பண்ணி. நியோகோ அப்படின்னா நியூ கொரோனா வைரஸ், அதாவது இதுக்கு இன்னும் ப்ராப்பரா நேம் கொடுக்கல. சோ அதனால இப்போதைக்கு நியூ நியோகோ அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு சார்ஸ் வைரஸ் கிடையாது, இது ஒரு மெர்ஸ் வைரஸ். மெர்ஸ் உலகத்துக்கு புதுசான்னு கேட்டா கிடையாது. 2012 சவுத் ஆப்பிரிக்கால ஏற்கனவே இந்த வைரஸ் பரவி இருக்கு. பட் அந்த டைமிங்ல இது பேண்டமிக் ஆகல. பேண்டமிக் அப்படின்னா வேர்ல்டு வைட் பரவச்சுன்னா அது பேண்டமிக்னு சொல்லுவோம். ஒரு கண்ட்ரிலயோ ஒரு ரீஜியன்ல மட்டும் இருந்தா அது எபிடமிக். சோ அது எபிடமிக்கா தான் இருந்துக்கு, ஒரு ரீஜியன்ல மட்டும் தான் பரவி இருக்கு. பட் இது வந்த வைரஸ் அட்டாக் ஆன எல்லாருமே இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரிப்போர்ட் தான் எல்லாருமே பயமுறுத்துற ரிப்போர்ட். டோட்டலி 858 டெத் ரேட் இது வரைக்கும் ஃபைல் ஆயிருக்கு. ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்ல ACE2 ரிசெப்டர் அப்படின்னு ஒரு ரிசெப்டர் இருக்கும். அந்த ரிசெப்டர் மூலமா தான் எந்த ஒரு வைரஸும், நம்ம சுத்தி எந்த வைரஸ் இருந்தாலும் அந்த வைரஸ் அந்த ரிசெப்டர் மூலமா தான் செல்ஸ்குள்ள போகும். இதேதான் ஹியூமன் பாடிக்கும். நம்மளை சுத்தி இருக்க எல்லா வைரஸும் நம்ம உடம்புக்குள்ள போறது இல்ல, ஏன்னா நம்ம ரிசெப்டர் அலோ பண்ணாதான் அது நம்ம செல்ஸ்குள்ள போகும். சோ இதே மாதிரி இந்த பேட்ல இருக்க ACE2 ரிசெப்டர் இந்த வைரஸை உள்ள அலோ பண்ணுது. பட் நம்ம உடம்புல இருக்க ACE2 ரிசெப்டர் இந்த வைரஸை அலோ பண்ணாது. சோ இப்ப இது ஹியூமன் அட்டாக் பண்ணோம்னா வேற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, அது மியூட் ஆச்சுன்னா, மியூட்டட் ஸ்டேஜ் போச்சுன்னா இது கண்டிப்பா ஹியூமன் அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே, இது நேச்சுரலா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும், பயாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட் எல்லாம் நேச்சுரலா இது வந்து மியூட்டட் ஸ்டேஜ் போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா 0.001% தான் இருக்கு நேச்சுரல் மியூட்டேஷன். இந்த வைரஸ் மெர்ஸ் வைரஸ் நேச்சுரல் மியூட்டேஷன் அடையிருக்கு, 0.01% தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ மேபி இதுல ஏதோ ரிசர்ச் நடத்தும் போது அந்த ரிசர்ச் மூலமா இது ஒரு மியூட்டட் ஸ்டேஜ் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சைனாக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு, ஏன் எப்பவுமே பேட்ல இருந்து தான் வைரஸ் பரவுது அப்படின்னு தெரிஞ்சும் பேட்ல ரிசர்ச் பண்றது சாப்பிடறதே நிறுத்தவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. மேபி லெபரேட்டரியில ஏதாச்சும் இந்த ரிசர்ச் நடந்த போது அது மியூட் ஆச்சு அப்படின்னா அந்த மியூட்டட் அந்த மெர்ஸ் வைரஸ் நியோகோ வந்து நம்ம ACE2 ரிசெப்டர் அலோ பண்ற ஸ்டேஜுக்கு அது மியூட் ஆச்சுன்னா நம்மளை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு. இருந்தால் மேபி இந்த வைரஸ் ஹியூமன் பாடிஸ்குள்ள போகலான்னு சொல்றாங்க. பட் அதுக்கும் பாசிபிலிட்டி கம்மி தான். ஓகே, இப்போ ஒரு ஸ்டேஜ் வருது, ஹியூமன்ஸே அது மியூட் ஆகி ஹியூமன்ஸே அட்டாக் பண்ற இடத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜ்லயும் இது பேண்டமிக் தான் ஆகுமா, அதனால பெரிய லாக்டவுன் தான் வருமானு அதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் மெர்ஸ் வைரஸ் ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா நான் சொன்ன மாதிரி 2012 வந்திருக்கு. அப்போ அது பேண்டமிக் வைரஸ் கிடையாது, இது எபிடமிக் வைரஸ். ஒரு ரீஜியை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு போயிருச்சு. ஸோ கண்டிப்பா இது பரவி எல்லா கண்ட்ரிக்கு போகும் அப்படின்ற பாசிபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நியோகோவை பத்தி நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸோ ஃபைனலி ஒன்று சொல்றேன், நியோகோ அட்டாக் ஆச்சு, ஒரு ஹியூமன் அட்டாக் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோர்த் வேவ் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸோ நியோகோ அப்படின்றது அந்த ஜேர்னல் பேப்பர்ல இருந்து வந்த நியூஸ் மட்டும் தானே தவிர எங்கேயுமே டெத் ரேட்டோ இல்ல வந்து யாருக்காச்சும் நியோகோ அட்டாக் ஆயிருச்சு அப்படின்ற ரிப்போர்ட் இது வரைக்கும் ஹியூமன்ஸ்க்கு அட்டாக் ஆயிருக்கிற ரிப்போர்ட் கிடையாது. ஸோ இப்ப இருக்கிறது நம்ம தேர்ட் வேவ்ல மட்டும் தான் இருக்கும், ஃபோர்த் வேவ் வரக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி கொரோனா வைரஸ் அண்ட் ரீசென்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.